செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் கண்டறிய முடியாத தொற்றை வென்றடைக்க வேண்டிய நிலையில் இருக்கும் நமது மருத்துவ பணியாளர்கள் நிச்சயம் வெற்றி வாகை சூடுவார்கள் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை காரிப் பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகரிக்கவும் சிறு குறு நடுத்தர தொழில்துறைக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் துணைக்கடன் வழங்கவும் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொரோனா தொற்று பரவலால் அமலில் உள்ள ஊரடங்கால் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது மத்திய அரசு கடந்த ஓராண்டில் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான சிறுபான்மையின இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வேலைவாய்ப்புகளையும் வழங்கியுள்ளது மத்திய அரசு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் தகவல் லடாக் எல்லை அருகே சீன போர் விமானங்கள் பறப்பது குறித்து உன்னிப்பாக கவனித்து வருவதாக இந்திய ராணுவம் தகவல் துணை மின் நிலையங்களை திறந்து வைத்து தகவல் தொழில்நுட்ப பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரியில் வரும் எட்டாம் தேதி முதல் வழிபாட்டுத் தடங்களும் வணிக வளாகங்களும் திறக்கப்படும் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி விரிவான செய்திகள் கொரோனா தொற்று பரவலை தடுக்க போராடி வரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் ஆகிய முன்களப் போர் வீரர்கள் தவிர்க்க முடியாதவர்கள் என்றும் உலகளவில் வளர்ச்சி முன்னேற்றம் மற்றும் அதற்கான திட்டமிடுதல் ஆகியவை கொரோனா தொற்றுக்கு முன்பு கொரோனா தொற்றுக்கு பின்பு என்ற அடிப்படையில் நடைபெறும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் கண்ணுக்கு தெரியாத எதிரியான கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் களத்தில் முன்னின்று போராடி வரும் வீரர்கள் இன்றியமையாதவர்கள் என்றும் அவர்கள் இந்த தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றிவாகை சூடுவார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் கர்நாடகாவைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி சுகாதார அறிவியல் பல்கலைக்கழகத்தின் நிறுவன தினத்தை முன்னிட்டு காணொலி காட்சி வாயிலாக உரை நிகழ்த்திய அவர் இரண்டு உலகப் போர்களுக்கு பிறகு உலகம் சந்தித்து வரும் மிக பெரும் இக்கட்டான சூழ்நிலை இதுதான் என்று தெரிவித்தார் உலகப் போர்களுக்கு முன்பும் பின்பும் சர்வதேச அளவில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்ததைப் போலவே கொரோனா தொற்றுக்கு பின்பும் உலகம் பல்வேறு மாற்றங்களை சந்தித்திருக்கும் என்றார் இதுபோன்ற தருணங்களில் உலகம் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் அறிவியல் அறிஞர்களையும் நம்பிக்கையோடும் நன்றியுணர்வோடும் எதிர்நோக்கியிருக்கிறது சர்வதேச நாடுகள் உங்களிடமிருந்து அன்பையும் சிகிச்சையையும் எதிர்நோக்கி காத்திருக்கிறது கொரோனா தொற்றுக்கு எதிரான இந்தியாவின் துணிச்சலான போராட்டத்தில் மருத்துவ சமுதாயமும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட முன்கள வீரர்களுமே அடிநாதமாக விளங்குகிறார்கள் இராணுவ வீரர்களின் உடை தறிக்காமல் போரில் களமிறங்கி போராடும் துணிச்சல் மிக்க வீரர்களாக மருத்துவர்கள் திகழ்கிறார்கள் இந்த தொற்று கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருந்த போதிலும் கொரோனா தொற்றுக்கு எதிரான போர் வீரர்கள் தவிர்க்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று பிரதமர் குறிப்பிட்டார் கண்டறிய முடியாத தொற்றை வென்றடைய வேண்டிய நிலையில் நமது மருத்துவ பணியாளர்கள் நிச்சயம் வெற்றி வாகை சூடுவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மனிதநேயத்தை அடிப்படையாகக் கொண்ட வளர்ச்சியை எட்ட உலகம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் பொருளாதார விவகாரங்களை மையப்படுத்தி தாராளமயமாக்கல் அமல்படுத்தப்பட்டதாகவும் இனி அந்த நிலை மாற வேண்டும் என்றும் அவர் கூறினார் நாட்டில் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அப்போது அவர் பட்டியலிட்டார் குறிப்பாக உடல் ஆரோக்கியம் மருத்துவ சேவை உள்கட்டமைப்பு கல்வி ஆகியவற்றை மேம்படுத்துவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் நாற்பதாயிரம் நரவாழ்வு மையங்களை மத்திய அரசு திறந்திருப்பதாகவும் பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி யோகா ஆயுர்வேதா மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றால் உடல்நடத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அவர் அப்போது கூறினார் குறிப்பாக மக்களின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் தூய்மை இந்தியா இயக்கமும் முக்கிய பங்காற்றியதாக அவர் எடுத்துரைத்தார் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ள ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் வாயிலாக ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவை குறைவான கட்டணத்தில் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரு கோடி பேர் குறிப்பாக கிராமப்புற மகளிர் இத்திட்டத்தால் அதிகம் பயனடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இது தவிர அனைத்து பகுதிகளிலும் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் தங்குதடையின்றி கிடைக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து மருத்துவ உட்கட்டமைப்பை மேம்படுத்தியுள்ளதாக கூறினார் தில்லியில் மட்டும் செயல்பட்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவமனை தற்போது நாடு முழுவதிலும் இருபத்தி இரண்டு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டுகளில் புதிதாக முப்பதாயிரம் மருத்துவ மாணவர் சேர்க்கை இடங்களை அரசு உருவாக்கி உள்ளதாகவும் பதினைந்தாயிரம் மருத்துவ மேற்படிப்பு இடங்களை தோற்றுவித்திருப்பதாகவும் அவர் கூறினார் கொரோனா தொற்றை கையாள்வதில் முதலமைச்சர் எடியூரப்பா தலைமையிலான கர்நாடக அரசை பாராட்டிய பிரதமர் மோடி ராஜீவ்காந்தி பல்கலைக்கழகம் மருத்துவத்துறையில் கற்பித்தலையும் பயிற்சி அளிப்பதையும் மிக சிறப்பாக செய்து வருவதாகவும் கூறினார் பெரிதாக சிந்தித்து சிறப்பாக சாதனை புரிய வேண்டிய காலகட்டம் இது என்று கூறிய பிரதமர் பல்கலைக்கழகம் தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை புரிந்து உச்சநிலையை எட்டும் என்று குறிப்பிட்டார் காரி பயிர் பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகரிக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது புதுதில்லியில் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆகியோர் விளக்கமளித்தனர் அனைத்து விதமான காரிப் பருவ பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறினார் இதேபோல் விவசாயிகளின் குறுகிய கால கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கான கால அவகாசமும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள விளைவுகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு துறை கடனாக இருபதாயிரம் கோடி ரூபாய் வழங்குவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அண்மையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடி இருபது லட்சம் கோடி ரூபாய் நிதி தொகுப்பை அறிவித்திருந்தார் இதில் சிறு குறு நடுத்தர தொழில் துறைக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது இதன்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார் பொது முடக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்படுவதற்கு இந்த கடன் உதவும் என்றும் அவர் கூறினார் சுயசார்பு இந்தியா திட்டத்தில் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி முக்கியம் என்பதால் இத்துறைக்கு அதிக கவனம் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரகாஷ் ஜவடேகர் கூறினார் பிரதமர் மோடி தலைமையிலான பிஜேபி அரசு மத்தியில் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பிறகு கடந்த ஒராண்டில் சிறுபான்மையின மக்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது நாடு முழுவதும் லட்சக்கணக்கான சிறுபான்மையினர்களுக்கு இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வேலைவாய்ப்பு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை கடந்த ஒராண்டில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் ஏற்படுத்தி தந்துள்ளது இவர்களுள் ஐம்பது சதவீதம் பேர் பெண்கள் என்றும் உஸ்தத் கரீப் நிவாஸ் சுய வேலைவாய்ப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறுபான்மையினர் நல மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகத்தால் திறன் மேம்பாடு பயிற்சி பெற்ற ஆயிரக்கணக்கான மருத்துவ பணியாளர்கள் தற்போது சேவையை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் பிரதமரின் ஜன் விகாஷ் காரியக்ராம் திட்டத்தின் வாயிலாக உள்கட்டமைப்பை மேம்படுத்தி சமூக பொருளாதார கல்வி வேலைவாய்ப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டங்களின் கீழ் சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கல்வி நிறுவனங்கள் மருத்துவ திட்டங்கள் சந்தைகள் குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதி பணிபுரிய மகளிர் விடுதிகள் ஆகியவை மேம்படுத்தப்பட்டுள்ளன பல்வேறு கைவினைக் கலைஞர்களின் திறமைகளை மேம்படுத்தி சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நாடு முழுவதும் ஹூனர் ஹாட் என்ற முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பார்சி ஜெயின் புத்திசம் சீக்கியம் கிறித்துவ மற்றும் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு அரசு சார்பில் ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாகவும் இதன் மூலம் ஐம்பது சதவீத பெண் குழந்தைகள் பயனடைந்துள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது இதனால் இஸ்லாமிய பெண்களின் கல்வி இடைநிறுத்தல் விழுக்காடு எழுபத்தி இரண்டு சதவீதத்திலிருந்து முப்பத்தி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளது என்றும் அரசு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் உள்ள வர்க் வாரியங்களின் நிலங்கள் இஸ்லாமிய மக்களின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டுள்ள பொது முடக்கத்தால் விவசாயிகள் பாதிக்காத வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது குறிப்பாக கிஷான் கடன் அட்டை மூலம் விவசாயிகளுக்கு தேவையான கடன்களை வழங்க இரண்டு லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது பிரதமரின் கிஷான் யோஜனா திட்டத்தின் கீழ் மாதம் தோறும் இரண்டாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது விவசாயத்திற்கான உட்கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு ஒரு லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது நாடு முழுவதும் குளிர்பதன கிடங்குகள் உள்ளிட்ட விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்த அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மத்திய அரசின் நடவடிக்கைகளால் நாடு முழுவதிலும் உள்ள விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை எங்கு வேண்டுமானாலும் நல்ல லாபத்துடன் விற்பனை செய்ய வழிவகை ஏற்பட்டுள்ளது விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க ஏதுவாக அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அமைப்பு சாரா குறு உணவு உற்பத்தி நிறுவனங்கள் தங்களுடைய பொருட்களை சந்தப்படுத்த ஏதுவாக மத்திய அரசு பத்தாயிரம் கோடி ரூபாய் திட்டத்தை அறிவித்துள்ளது இதேபோல் மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகிறது பிரதமரின் மத்சயா சம்பாடா திட்டத்தின் கீழ் மீன்பிடி தொழிலை மேம்படுத்த இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் நாடு முழுவதும் உள்ள கால்நடை பராமரிப்பு துறையை மேம்படுத்த பதினைந்தாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது லடாக் எல்லை அருகே சீன ராணுவத்தினர் போர் விமானங்கள் பறப்பது குறித்து உன்னிப்பாக கவனித்து வருவதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது லடாக் எல்லைக்கு கிழக்கே ஹாட்டன் மற்றும் கார்கன்சா ஆகிய தளங்களில் சீனா சுமார் பத்து போர் விமானங்களை நிறுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் ராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன லடாக்கில் இந்திய பகுதியில் சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் சீனாவின் ஜே பதினொன்று ஜே ஏழு ரக போர் விமானங்கள் பறப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் பகுதியில் கடந்த சில வாரங்களாக சீன ராணுவம் தொடர்ந்து படைகளை குவித்து வருகிறது ஏற்கனவே மே மாதம் முதல் வாரத்தில் இந்திய விமானமும் சீன விமானமும் அருகருகே சென்றதால் ஏற்பட்ட பதற்றத்தை அடுத்து இந்தியா சுக்கோய் முப்பது ரக ராணுவ விமானங்களை எல்லையில் நிறுத்தியுள்ளது சீனாவின் பி எல் ராணுவமும் பாகிஸ்தானும் இணைந்து சீன எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ராணுவ பயிற்சியை மேற்கொண்டிருந்தது முதலே இந்தியா சீனாவின் ஹூடன் ராணுவ தளத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது கடந்த ஆண்டு லடாக் பகுதியில் பாகிஸ்தானின் ஜே எஃப் பதினேழு ரக விமானமும் இந்திய போர் விமானமும் எதிரெதிரே சென்றதாகவும் எல்லைப்பகுதியில் அவ்வப்போது இதுபோன்ற நடவடிக்கைகளை ராணுவம் சந்தித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து இந்தியாவும் தனது பங்கிற்கு எல்லைப்பகுதியில் ராணுவ பலத்தை அதிகரித்துள்ளது மேலும் சீனாவின் நடவடிக்கைகளையும் உன்னிப்பாக கவனித்து வருகிறது மாநில எரிசக்தி துறையின் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள துணை மின் நிலையங்களை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் தலைமைச் செயலகத்தில் இருந்து தொடங்கி வைத்தார் நாமக்கல் திருப்பூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் தஞ்சாவூர் சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ரூபாய் மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் தொழில்துறை சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் இருநூற்று முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள டைட்டல் தகவல் தொழில்நுட்ப பூங்காவிற்கு முதலமைச்சர் இன்று காரொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் இந்த தொழில்நுட்ப பூங்கா பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் இருபத்தி ஒரு அடுக்குமாடி கட்டிடமாக அமைக்க இதன் மூலம் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு நேரடி வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று செய்தி மக்கள் துறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இசைமேதை நல்லசுபசாமியின் நினைவு தூணை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் திறந்து வைத்தார் அப்போது செங்கல்பட்டு மாவட்டம் பையனூரில் அமைக்கப்படுகின்ற திரைப்பட தொழிலாளர்களுக்கான குடியிருப்புகள் கட்டும் பணிக்கான காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் இத்திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக ஆயிரம் குடியிருப்புகள் கட்டப்பட உள்ளது என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இம்மாதம் எட்டாம் தேதி முதல் அனைத்து வழிபாட்டு தளங்களும் திறக்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் வி நாராயணசாமி அறிவித்துள்ளார் நாட்டில் ஐந்தாவது முறையாக நீட்டிக்கப்பட்ட பொது முடக்கத்தில் மாநில அரசுகளே சில விதிமுறைகளில் தளர்வு செய்ய முடிவு எடுத்துக் கொள்ளலாம் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இந்நிலையில் புதுச்சேரியில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் அமைச்சரவை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி வரும் எட்டாம் தேதி முதல் வழிபாட்டு தலங்கள் வணிக வளாகங்கள் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார் உறவு விடுதியில் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் என்றும் சமூக இடைவெளியுடன் உள் அமர்ந்து உணவருந்து அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இன்று முதல் அனைத்து பூங்காக்கள் மற்றும் கடற்கரை பகுதிகள் மக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் என்றும் அவர் கூறினாா் மதுக்கடைகளை பொறுத்தவரை இரவு ஏழு மணி வரை மட்டுமே செயல்படும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் திரையரங்குகள் உடற்பயிற்சி கூடும் கூட்டரங்குகள் மதுபான விடுதிகள் ஆகியவற்றுக்கான தடைகள் தொடரும் என்றும் நாராயணசாமி தெரிவித்தார் பேருந்துகளில் பேடிஎம் ஆர் கோடு மூலம் கட்டணம் செலுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இன்று ஆறு மண்டலங்களில் ஐந்தாயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என்றும் சென்னை மாநகர பேருந்து மற்றும் அரசு விரைவு பேருந்து இயக்கப்படவில்லை என்றும் கூறினார் தமிழகம் முழுவதும் தனியார் பேருந்துகள் தற்போது இயக்கப்படவில்லை என்றும் தேர்வு காலத்தில் தேவையான அளவு தனியார் பேருந்துகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் அரசு பேருந்துகளில் எந்தவிதமான கட்டணமும் உயர்த்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார் விருதுநகர் மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகளை விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார் இந்நிலையில் இன்று சாத்தூர் அருகே மேட்டமலை ஊராட்சியில் நடைபெற்ற பணிகளை ஆய்வு செய்த அவர் பணியாளர்களிடம் வேலை குறித்து கேட்டறிந்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நூறு நாள் வேலை இந்த பகுதியில் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் மாவட்டம் முழுவதும் மூன்று லட்சத்தி எண்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டு பேருக்கு பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் தமிழகத்தில் இன்று முதல் தொடங்கியுள்ள ஊரடங்கை முறையாக பயன்படுத்தி கொரோனாவை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் இருபத்தி இரண்டாயிரத்திற்கு மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் நாளுக்கு நாள் தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாகவும் குறிப்பாக சென்னையில் அதிகம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் முறையாக கட்டுப்பாடுகளை அமல்படுத்தி தொற்று பரவலை தடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் மருத்துவமனைகளில் படுக்கைகளின் எண்ணிக்கையை அதிகரித்து தேவையான வெண்டிலேட்டர் கருவிகளை கொள்முதல் செய்து உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் மதிய உணவுக்கான பொருட்களை அங்கன்வாடி பணியாளர்கள் குழந்தைகளின் இல்லங்களுக்கே சென்று வழங்குவது குறித்த தகவலும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதும் தூய்மை பணியாளர்கள் அயராமல் பணியில் ஈடுபட்டு சுற்றுப்புற சுகாதாரத்தை பேணிக் காப்பது குறித்தும் பொதுமக்களின் கருத்துகள் இங்கே பதிவு செய்யப்படுகின்றன சமூக நலத்துறையின் கீழ் செயல்படும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படியும் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலரின் அறிவுறுத்தலின்படியும் இந்த கோவிட் நைன்டீன் காலத்தில் குழந்தைகள் பள்ளிக்கு வர முடியாத காரணத்தால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிய உணவு மற்றும் இணை உணவையும் அதாவது அரிசி பருப்பு எண்ணெய் முட்டை பயறு கொண்டக்கடலை ஆகிய உணவுப் பொருட்களை அங்கன்வாடி பணியாளர்களாகிய நாங்கள் குழந்தைகளின் வீட்டிற்கே சென்று வழங்கி வருகிறோம் வணக்கம் நான் திருச்சியிலேருந்து உமா பேசுகிறேன் லாக்டவுன் சமயத்துல எங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில மளிகை பொருட்கள் காய்கறிகள் பால் முதலிய அத்தியாவசியமான பொருட்கள் கிடைக்கிறது இதை வந்து அரசு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திறக்க அனுமதி கொடுத்துள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் சமூக இள இடைவெளியுடன் அதை பயன்படுத்த வேண்டும் இந்த லாக்டவுன் சமயத்தில் அரசு கூறுவதை கடைபிடித்து நாம் அதை பின்பற்றி நல்லபடியாக நடக்க வேண்டும் உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தை தாண்டியுள்ளது இருபத்தி எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ள நிலையில் வலி எண்ணிக்கை மூன்று லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாக உள்ளது நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் எட்டாயிரத்தி முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று காலை வெளியிட்டுள்ள தகவலில் கூறியுள்ளது இதையடுத்து நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி தொன்னூறாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது தொன்னூற்றி ஓராயிரத்தி எண்ணூற்று பதினெட்டு பேர் குணமடைந்துள்ளனர் என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனிடையே புதுச்சேரி சட்டப்பேரவை ஊழியர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை முழுவதும் கிருமிநாசினி அடிக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன சட்டப்பேரவை அலுவலகம் முதலமைச்சர் அறை சட்டமன்றம் கூடும் அறை உள்ளிட்டவை கிருமிநாசினி கொண்டு சுத்தம் செய்யப்பட்டது அங்கு முதலமைச்சர் சபாநாயகர் அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பின்னரே தங்கள் அலுவலகங்களுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் தொடர்கின்றன திருவாரூர் மாவட்டத்தில் ஊரடங்கு காலத்தில் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் பணிகள் நூறு நாள் வேலை தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்று பொதுமக்கள் கூறியுள்ளனர் ஏத்தகுடி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வேலையில்லாமல் இருந்த தங்களுக்கு தங்கள் கிராமத்தின் பாசன வாய்க்கால்களை மேம்படுத்தும் பணியை வழங்கி அதற்கு நூறு நாள் மூலம் ஊதியம் வழங்கிய மத்திய அரசுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சுமார் ஐம்பது பேர் சமூக இடைவெளி விட்டு கிருமி நாசினி பயன்படுத்தி நாங்கள் வேலை செஞ்சு வருகிறோம் நாங்கள் பார்க்குற வேலைக்கு கண்டிப்பாக ஓ மாதம் மாதம் ஏற்றி தூட்டுறாங்க அந்த கொரோனா வேளாது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நரேந்திர மோடிக்கு ரொம்ப நன்றி மன்னாரடி ஒன்றியம் ஏத்தக்குடி ஊராட்சியில் வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலை சமூக இடைவெளியோட கிருமி நாசினி திருக்கப்பட்டு வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாக்க வெட்டுறாங்க அந்த வாக்க வெற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வேலை செய்கிறாங்கன்னா அடுத்த வாரம் உடனே பணம் ஏறிடுது இதை வாய்ப்பு கொடுத்த மத்திய அரசுக்கு பேராதும் போய் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஏதோ பசியும் பட்டினிமா கிடந்த ரெண்டு மாதமா இந்த வேலை கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி அதே போல எங்களுக்கு வந்து வேலை கொடுத்தியெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் காலையில் ஒம்பது மணிக்கு வேலைக்கு வருவோம் மூணு மணிக்கு கரையடி போவோம் எங்களுக்கு ரொம்ப பசியும் பட்டினியமாக தான் கிடந்தான் இந்த வேலை கொடுத்ததுக்கும் ரொம்ப எங்களுக்கு புண்ணியம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் அமைச்சு கொடுத்ததுனால கொஞ்சம் எங்களுக்கு உதவியாக இருக்குது கொஞ்சம் மஸ்கின் நிறுவனம் தயாரித்த டிராகன் பால்கன் விண்வெளி ஓடம் சனிக்கிழமை இரண்டு அமெரிக்க விண்வெளி வீரர்களுடன் விண்ணில் செலுத்தப்பட்ட நிலையில் பத்தொன்பது மணி நேர பயணத்திற்கு பின் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தை நேற்று சென்றடைந்தது இரு அமெரிக்க விண்வெளி வீரர்களான பாக் பெக்மேன் மற்றும் டாக் ஏர்லி ஆகியோர் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்துவிட்டதாக நாசா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இதற்கு முன் மனிதர்களை விண்ணுக்கு அமெரிக்கா ரஷ்யா சீன அரசுகள் மட்டுமே அனுப்பியிருந்தன முதல் முறையாக தனியார் நிறுவனம் ராக்கெட் மூலம் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பி வரலாறு படைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு பின் ஸ்பேஸ் நிறுவனம் விண்வெளிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து எந்த ராக்கெட்டையும் அனுப்பவில்லை ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்கு பின் அமெரிக்காவிலிருந்து இரு அமெரிக்க விண்வெளி வீரர்களுடன் நாசாவுக்காக முதல் முறையாக ஸ்பேசெக்ஸ் நிறுவனம் ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது அமெரிக்காவில் ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டது தொடர்பாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன மினிசொட்டா மாகாணத்தில் உள்ள மினியா புலிஸ் நகரில் ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த ஜார்ஜ் பிளாய் என்பவரை குற்றம் தொடர்பான வழக்கில் கைது செய்ய முற்பட்டபோது அவர் உயிரிழந்தார் காவல்துறையினரின் வன்முறை காரணமாகவே அவர் உயிரிழந்ததாக கூறி நியூயார்க் லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் வெடித்தன கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற போராட்டங்களால் பெரும் தொற்று பரவல் ஏற்படும் என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தொடர்ந்து நான்காவது நாளாக இரவு பகல் பாராமல் போராட்டக்காரர்கள் காவல்துறையினரை கண்டித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வன்முறை மூண்டது இதில் காவல்துறை வாகனங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன தலைநகர் வாஷிங்டனில் வெள்ளை மாளிகைக்கு முன்பு நேற்றிரவு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் கூடியதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டு பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டனர் அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது போராட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர் இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது இது தொடர்பாக இருபத்தி ஐந்து நகரங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஊரடங்கிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அமெரிக்காவில் காவல்துறையினரால் ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்படுவது தொடர்கதையாகி வருகிறது இந்த நிகழ்வு தொடர்பாக காவலர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் ஆயிரத்தி நூற்று அறுபத்தி இரண்டு அதிகரித்துள்ளது இதுவரை தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று நானூற்று தொன்னூற்று ஐந்தாக உள்ளது சென்னையில் இன்று மட்டும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது சென்னையில் இதுவரை பதினைந்தாயிரத்தி எழுநூற்று எழுபது பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை பத்தாயிரத்தி எட்டு ஆகும் தமிழகம் முழுவதும் பதிமூன்றாயிரத்தி நூற்று எழுபது பேர் சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இன்று மற்றும் நானூற்று பதிமூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தமிழக அரசின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இன்று மகாராஷ்டிராவில் இருந்து வந்த முப்பத்தி இரண்டு பேருக்கும் தில்லியில் இருந்து வந்த பத்து பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இன்று பதினோராயிரத்தி முன்னூற்று எழுபத்தி ஏழு பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கண்டறிய முடியாத தொற்றை வென்றடைய வேண்டிய நிலையில் இருக்கும் நமது மருத்துவப் பணியாளர்கள் நிச்சயம் வெற்றி வாகை கூடுவார்கள் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகரிக்கவும் சிறு குறு நடுத்தர தொழில்துறைக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்கவும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொரோனா தொற்று பரவலால் அமலில் உள்ள ஊரடங்கால் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது மத்திய அரசு கடந்த ஓராண்டில் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான சிறுபான்மையினர் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வேலை வாய்ப்புகளையும் வழங்கியுள்ளது மத்திய அரசு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் தகவல் லடாக் எல்லை அருகே சீன போர் விமானங்கள் பறப்பது குறித்து உன்னிப்பாக கவனித்து வருவதாக இந்திய ராணுவம் தகவல் துணை மின் நிலையங்களை திறந்து வைத்து தகவல் தொழில்நுட்ப பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரியில் வரும் எட்டாம் தேதி முதல் வழிபாட்டுத் தளங்களும் வணிக வளாகங்களும் திறக்கப்படும் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது வணக்கம்